அழக வளவுடன் ஞாபக சக்தியை வளர்த்து கொள்ளுதல் சிறுவர்களுக்கு. அதுக்கு ஒரு சிறிய கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு வயதான அப்பா அம்மா இருவர் இருந்தார்கள். அவருக்கு ஒரே மகன். அந்த மகனுக்கு அவனுக்கு ஞாபக சக்தி ரொம்ப கம்மி. ஒரு நாள் அவர் என்ன பண்ண, அப்பா வந்து ஒரு சீட்டில் வாயாளருக்கு ஒரு 10 ரூபா பணத்தை கொடுத்து சுக்கு மிளகு லவங்கம் திப்பிலி வாங்கிட்டு வரலான்னு சொன்னார். மருந்து கடைக்கு போய், நாட்டு மருந்து கடைக்கு. உடனே அவன் என்ன பண்ணலாம், போகும்போது சொல்லிக்கிட்டே போகலாம், சுக்கு மிளகம் லவங்கம் திப்பிலி, சுக்கு மிளகம் லவங்கம் திப்பிலி, சுக்கு மிளகம் லவங்கம் திப்பிலி, சுக்குமோ லகுதி பிளி. இப்படி சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப ஒரு செயினாக வந்துடுது, சுக்குமோ லகுதி பிளி, சுக்குமோ லகுதி பிளி சொல்லிட்டு கடைக்காரன் மருந்து கடையில் போய் சுக்குமோ லகுதி கொடுக்குன்னு காசை கொடுத்துடலாம். சுக்குமோ லகுதி பிளி அப்படி ஒரு பொருளே இல்லைப்பா, போய் நல்லா கேட்டு எழுதி வாங்கிட்டு வரலாம். உடனே வீட்டுக்கு வந்து அங்கே அப்பான்னு சொன்னால் இந்த மாதிரி பொருள் இல்லைங்கிறாங்க, நீ என்னடா சொன்ன, சுக்குமோ லகுதி புள்ளின்னு சொன்னேன் அப்படின்னா, அதை மாதிரி சொல்லக்கூடாது, இருந்தாலும் உனக்கு மறதி ஜாஸ்தி அப்படின்னா சீட்டில் எழுதி கொடுத்து போய் வாங்கிட்டு வர சொன்னான். ஆனால் மாணவர்கள் ஆகிட்டீங்க, ஆசிரியர் சொல்லுவதை கேட்டு ஞாபக சக்தியோடு இருக்கணும், மறக்கக்கூடாது எதையும், திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது, மெமரி பவர் இருக்கணும், மூளையில் ஏற்றிக்கணும். அதான் நான் சிறந்த, நீங்கள் அறிவுள்ள மாணவர்களாக இருப்பீங்க.